இந்த வீடியோவை வழங்குவோர் சென்ட் தாமஸ் வித்யாலயம் வானகரம், இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு மூணு கிலோ கறி எடுத்து வச்சுருந்தோம், அதுக்கு உண்டான மசாலாம் எடுத்து வச்சுருந்தோம். மூணு படிக்கு வந்து 600 எண்ணெய், 600 டால்டா. இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருந்தோம். கல்பாசி போடணும், கல்பாசி போடுறாங்க. சோம்பு, சுருள் பட்டை, முதல்ல வந்து எல்லாமே ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி, இது எல்லாம் அரைச்ச ஒன்றும், வெங்காயம் 300 கிராம் போட்டிருக்கோம், இது வந்து எல்லாமே வந்து எங்கள் வீட்டு ப்ரிப்பேரை செஞ்ச மசாலா ஃபுல்லாகவே வந்து வாங்குறது மசாலா ரெடி ஆகினாலும் ரெடி பண்ணுறது, இந்த மசாலா ரெடி பண்ணுறது எங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு வர்றது தான். அது போட்டதோடனே நம்ம பெப்பர், மிளகு, சீரகப்பொடி, தக்காளி ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கோம். மூணு படி பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு 3 கிலோ கறி எடுத்து வச்சுருந்தோம். இது முடிஞ்சோடனே புதினாவும் மல்லியும் போட்டார், புதினா 2 பங்கும் மல்லி 1 பங்கும். தயிர் இதெல்லாம் ஊற்றி கிண்டிட்டு அப்போ ஒரு 3 படிங்கும்போது 300 கிராம் இஞ்சியும் 150 கிராம் பூடு செஞ்சு நம்ம அறவே செஞ்சு பண்ணியிருக்கோம், அதை போட்டிருக்கோம். இதில் ஒன்று தேவையான மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம் நம்ம. இதில் ஒன்று தேவையான மல்லிப்பொடியும் போட்டிருக்கோம் நம்ம. இந்த மல்லிப்பொடி மிளகாப்பொடி வந்து கலர் வர்றதுக்கும் நல்லா இதாக இருக்கும். உண்டான ஒரு 3 படி பிரியாணி போடுறதுக்கு தேவையான தண்ணீர் வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி, அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்ம இதில் போட வேண்டியது அரிசி மட்டும் தான் போட வேண்டியது. கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ
வந்து நமக்கு வந்து அரிசி கழுவி வந்துருச்சு. இந்த அரிசி நம்ம வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருந்தோம். ஊற போட்ட அரிசி வடிகட்டி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசி போடுறோம் பிரியாணியில். இது வந்து தம் பிரியாணி. இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆனோடனே இது மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். மூடி இது மேலே வந்து கங்கு நெருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தூக்கி வச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இதோட தண்ணி அப்படியே ஈர்த்துடும். வடி பிரியாணி வேறு, தம் பிரியாணி வேறு. தம் பிரியாணி வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அரிசி வேகணும். அரிசி வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம இதில் இது நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவுடரும் வெளி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. எல்லாமே வந்து நேச்சுரல் உள்ளது. ஏலக்காய்னாலும் மசால்னாலும் மிளகா பொடினாலும் மல்லிப்பொடினாலும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இங்கே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணது தான். இப்போ இந்த மிச்சாட்டில் இந்த கலர் பிரியாணிக்காண்டி வந்து புஷ் பவுடர் கலக்கிறது, இந்த கலர் மாற்றுறது, அதுக்கு இங்கே வேலையே கிடையாது. என்ன நேச்சர் அதுலேருந்து என்ன பட்டை சோம்பு போட்டு வருதோ அதான் கலர் நமக்கு. இப்போ வந்து உப்பு போட போகிறோம். மூணு படிக்கும் 150 கிராம் உப்பு போட்டிருக்கோம் இதில். இப்போ அரிசி தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மதுரையில் ஃபுல்லாகவே இப்படி தான் சார். இந்த மேக்ஸிமம் எல்லா ஹோட்டலும் நாங்கள் வந்து எலும்போடு இருக்காது. எலும்பில்லாத கறி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கடையில் எதுலேயுமே எலும்பு இருக்காது. சால்னால் மட்டும்தான் எலும்பு இருக்கும். பிரியாணினாலும் சுக்கானாலும் குடல் ஈரல் எதுலேயுமே எலும்பு இருக்காது. இப்போ வந்து பிரியாணி ஃபுல்லாக வெந்துருச்சு. நமக்கு அரிசி ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ தம் போடுறதுக்கு உண்டான நெருப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கங்கு பார்த்தீங்கன்னா அப்படி தக்க தக்க நல்லா வெந்து இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெருப்பு போட்டாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக 15 நிமிஷம் இது வந்து அப்படி தம்மில் இருக்கணும். இருந்தால் தான் இப்போ தண்ணியாக இருந்தது எல்லாமே மாறி ஃபுல்லாக ட்ரையாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அணைச்சிருவோம், நெருப்பு அணைச்சிருவோம். நெருப்பு கீழே நெருப்பு இருக்காது. இப்போ இருக்கிறது மேலே உள்ள தம் மட்டும்தான். கீழே நெருப்பு இருந்தால் நமக்கு கீழே அந்த அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும்.